side of the view. இது பாட்டலாம் போட்டுருக்கானுங்க. இது ஃபங்க்ஷன் ஆனது தெரியல. See the see here guys. ஃபுல்லாமே சோலார் பவர்டு ஹீட்டர். இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பெனிஃபிட் என்னென்னா க்ளீன் எலக்ட்ரிசிட்டி. இன்னொரு பிரச்சனை என்னென்னா நைட்டு சுடு தண்ணி வராது, 10 மணியோடு ஆஃப் பண்ணிடுவாங்களாம். வியூ நல்லா இருக்குல்ல. இதுக்கு மேலே என்ன வேணும், சும்மா டெம்பரரி ஸ்டே தான் இது. ஊட்டி சிட்டிக்குள்ளே புக் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃப்ரெண்டோடைய ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே போகணும். நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா இங்கே பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் உங்களுக்கு கோல்ட் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. எல்லாமே ஹோட்டல்ஸில் கூட கிளாஸ் பாட்டில்ஸில் தான் தராங்க. எல்லா ஃப்ளோர்லேயும் இந்த மாதிரி ஒரு லவுஞ்சு வச்சுருக்காங்க. சும்மா வெளியே வந்து ஈவினிங் டைமில் காஃபி கீ குடிச்சிட்டு ஃபேமிலியோடு வந்தோம்னா இங்கே உட்காந்து பேசிட்டு வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு. இந்த விஷயத்தில் எனக்கு ஊட்டி ரொம்ப பிடிக்கும், ஒரு கிளாஸி ஃபீல் கொடுக்கும். கைஸ் இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட கார் பார்க்கிங். இங்கே பெரிய வண்டிலாம் எடுத்துகிட்டு வந்தால் கஷ்டம்தான். நான் கே கார்னிவலில் வந்திருக்கேன், வண்டி நிப்பாட்டிகிட்டு எடுக்கிறதுக்குள்ளே பெரிய தலைவலியாக போச்சு. எனிவேஸ் வாட் டு டூ, இங்கேயாச்சும் கார் பார்க்கிங் இருக்குது கைஸ். பட் நியர்பை வித்த சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே ரோட்டில் தான் வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. இங்கேயாச்சும் கொஞ்சம் இண்டோர் பார்க்கிங் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார் எடுக்க வேண்டியது இருக்கும். இவர் என்ன கார் எப்படி போடுறாரு, எப்படி நான் கார் எடுக்க போகிறேன்னு தெரில.